ಸ್ತುತಿ ಗಣ ಮಹಿಮೆಯಲ್ಲ ಉಮಕ್ಕೆ ಸಲ್ಲುತ್ತಿರೋ ಮಗಳುಡನ್ ಸ್ತೋತ್ರ ಬಲಿದನೈ ಸಲ್ಲುತ್ತಿ ಆರಾಧನೈ ಸೈಗಿರೋ துன்பம் பெரிய ஆழ்கடல் போல இருக்கலாம் அன்பானவர்களே, ஆனால் கடவுள் அந்த ஆழ்கடலை விட பெரியவராக இருக்கிறார். உங்களை எதிர்த்து வீசுகிற புயல் உங்களை அழித்து விடலாம் போல தோன்றலாம் அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் அந்த புயலை விட பெரியவராக இருக்கிறார். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே சொல்லுவோம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே துதி கண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் லூருமாக என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா நீர்தாமே வல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே சொல்லுவோம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தருபவரே நுருமாக என் இயேசு ராஜா ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு ராஜா உம்முடைய விடுதலையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய அபிஷேக பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் கிடைக்கட்டும் இந்த நாளிலே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே
இப்படி எல்லாருமாக ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், நீர் வெற்றியின் ஆண்டவர், நீர் விடுதலையின் ஆண்டவர், நீர் எங்கள் சத்தத்தை கேட்கும் ஆண்டவரே. உமை நாங்கள் போற்றுகிறோம். உமை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற ஆண்டவரே, உமை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் செவி சாய்க்கிற ஆண்டவரே, உமை நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். பூட்டப்பட்ட வாசல்களை திறந்து விடுகிற ஆண்டவரே, திறக்கிற வாசலை யாரும் பூட்டாதபடி பார்க்கிற ஆண்டவரே, அபிஷேக வல்லமை எங்கள் மேல் ஊற்றுகிற ஆண்டவரே, ஆராதனையின் பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமே, உமை நாங்கள் போற்றுகிறோம், உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், நீரங்களை குணமாக்கும் கடவுள், நீரங்கள் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுகிறவரே, எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் கால்கள் தள்ளாடாமல் காக்கும் இறைவனே, எங்களை குழியிலிருந்து விடுவிக்கிறவரே, சிறையிலிருந்து விடுவிக்கிறவரே, பாதாளத்திலிருந்து விடுவிக்கிறவரே, இருளிலிருந்து விடுவிக்கிறவரே, வேதனையிலிருந்து விடுவிக்கிறவரே, நோய்களிலிருந்து விடுவிக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் மகிமையின் ஆண்டவர், நீர் பரிசுத்தமான கடவுள், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர், எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் மேலும் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் வருமானங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் செய்யும் ஒவ்வொரு விடயத்தையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. என்னுயிரே என்றன் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்தரிப்பே. என்னுயிரே என்றன் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்தரிப்பே. உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்க அருகில் வந்தீர், உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர், உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர், உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே என்றன் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை, எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான்
துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே எனது பக்க பலம், இயேசுவே என் துணையே, இயேசுவே என் பக்க பலமே, இயேசுவே என் துணையே. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே என்றன் இயேசுவேன், முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா, என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே இனி மனதால் ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் பாடியது போல நாம் நெருக்கங்களை, துன்பங்களை, பாடுகளை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் இறைவனை அந்த வேதனையான நேரத்தில், தனிமையான நேரத்தில், இழப்பான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் கரம் உயர்த்தி ஆண்டவரை என்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பிடித்துக் கொள்ளுகிறார். அவர்களை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். துன்பம் பெரிய ஆழ்கடல் போல இருக்கலாம் அன்பானவர்களே, ஆனால் கடவுள் அந்த ஆழ்கடலை விட பெரியவராக இருக்கிறார். உங்களை எதிர்த்து வீசுகிற புயல் உங்களை அழித்து விடலாம் போல தோன்றலாம் அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் அந்த புயலை விட பெரியவராக இருக்கிறார். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அத்தனையும் அடங்கி விடும் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது எந்த தீமைகளையும் உங்களை வெற்றி கொள்ள அவர் விடமாட்டார் அன்பானவர்களே. அதுதான் நம்முடைய நம்பிக்கையாகும், அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பாகும். நம்ம எதிர்த்து புயல் வீசட்டும், நம்ம எதிர்த்து கொந்தளிப்பு வரட்டும், நம்ம எதிர்த்து பிசாசு வரட்டும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் இயேசு நமக்காக போராடுகிறவராக இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்மை காக்கிறதாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் நமக்கு வெற்றி தருகிறதாக இருக்கிறது. இயேசுவின் சிலுவையே நம்மை உயர்த்தி விடுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வல்ல கரமங்களை தொடுவதாக, ஆண்டவருடைய அருக்கரமங்களை ஆசீர்வதிப்பதாக, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக, ஆண்டவருடைய திருக்கரம் உங்களை தாங்கி நிற்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாருமாக, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். மீண்டும் முற்றவே ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்களை கண் நோக்கி பார்க்கிறவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், ஆண்டவர் நமக்கு அருகில் இருக்கிறார், ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட நடந்து வருகிறவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். எங்களை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு நடந்து வருகிறவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே புகழ் உண்டாகட்டும், அவருக்கே துதி உண்டாகட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவோ நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி ஐயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துருமாக அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நீர் வல்லவர் அல்லேலூயா ஆனந்தமே நான் சொல்லுவோம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் Lord we pray for your we pray for your presence Touch everyone in this place. Fill them with your mighty presence. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விடுதலையாக உம்மை ஆராதிப்பே ஆண்டவருடைய திருக்கரம்
ஆராதனையின் பிரசன்னத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வந்து நிரப்பற்று தீமைகள் வழியே போவதாக, சோர்வுகள் நீங்கி போவதாக, இருளின் வல்லமைகள் வெளியேறுவதாக, உலகத்தின் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தை.